அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் ரொம்பவும் சத்தான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்பவுமே சுலபமாக சீக்கிரமாக நாம் செஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடி நான் குக்கரில் தனியாக அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நாம் வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து வறுத்துடலாம். இப்போ அதை என்னென்னு சொல்கிறேன். வந்துட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு சிட்டிகை, மிளகு கால் டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து நான் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நாம் இந்த கருவேப்பிலையை அலசி காய வச்சுக்கோங்க. வெறும் தண்ணி இல்லாமல் காய வச்சா போதும், வெயிலில் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நாம் இந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் வறுத்துருவோம். இதை கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் நாம் மிளகு சீரகம் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வந்து லேசாக வறுபட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், அதோட நாம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துடலாம். கருவேப்பிலை வந்து நல்லா வறுத்துக்கணும், ஆனால் கருகிடாமல் பார்த்துக்கணும். அப்புறம் வர மாதிரி நாம் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அடுப்பை நிறுத்திடலாம். இதை ஆற வச்சு நாம் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் இதோட தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதை தாளிச்சு கொட்டிடலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்க்கடலையை இதோட நாம் சேர்த்துடலாம். இப்போ வேர்க்கடலையை லைட்டாக வறுபட்டோன்னே நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இப்போ நாம் இதோட இதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் இதை வறுத்துடலாம். இந்த கருவேப்பிலை பொடியை வந்து நாம் தனியாகவும் இட்லி தோசைக்கு சேர்த்து தொட்டுக்கலாம். நான் அதனால தான் அரைக்கும் போதே நான் வந்துட்டு உப்பும் அதோட நான் சேர்த்து அரைச்சிட்டேன். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல சத்தான சைட் டிஷ் தான். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, அந்த ஸ்மெல்லும் போயிடுச்சு. நாம் இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். நான் சாப்பாட்டை ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கருவேப்பிலை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.